குங்குமாதி ஆயில் அப்படின்னாலே இது யார் யூஸ் பண்ணலாம்? ஓவர் நைட் இது யூஸ் பண்ணா மொத நாளே சூப்பரா ஒரு க்ளோ இருக்குமா, பரு வருமா, ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ணலாமா, இல்ல டெய்லி நைட்டே போடுறதுனால ஸ்கின் நல்லா ஃபேர் ஆகுமா, க்ளோ ஆகுமா, இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து இருக்கும் இல்லையா? இந்த வீடியோவில் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். குங்குமாதி ஆயில், குங்குமாதி ஆயில் யாருக்கெல்லாம் செட் ஆகும், இதனால என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ப்ராப்பராக இது எப்படி யூஸ் பண்ணுறது, எத்தனை நாள் கழித்து இதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணுறது எப்போதும் போல் நம்ம கமலி நேச்சுரல்ஸோட குங்குமாதி ஆயில் தான், புதுசாக லான்ச் பண்ண ஆயில் கமலி நேச்சுரல்ஸ். உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், க்ரீன் ஆயில், ரெட் ஆயில், ஆயிலி ஸ்கின் பவுடர், டேண்ட்ரஃப், இச்சிங், ஹேர் ஃபால், ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத், ஹேர் ரீக்ரோத், ஆன்டி ஏஜிங், ரிங்கிள்ஸ், ஆயிலி ஸ்கின், எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின், பிம்பிள்ஸ், பிம்பிள்ஸ் மார்க், பிளாக் ஸ்பாட், இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட். அதுவுமே நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நான் வெளியில வாங்கி குங்குமாதி தைலம் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு 10 ml 20 டேஸ்க்கு வராது, இன்னும் கொஞ்சமே அதிகமாக இருந்தால் 1 month வருமே, அப்போ அடுத்த மாதம் நம்ம வாங்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமென்னு யோசிப்பேன். அது சாட்டிஸ்ஃபைடு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு கொடுக்கறது 15 ml. இது கண்டிப்பாக நம்மளுக்கு 1 month வரும் அப்படிங்கிறதுக்காக, எனக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து 15 ml கொடுக்குறேன். ஓகே, கமலி நேச்சுரல்ஸோட குங்குமாதி ஆயிலில் என்ன ஸ்பெஷல்னா, உங்களுக்கு ரிச்சான விட்டமின் இ ஆயிலில் இதை மேக் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்பெஷலாக நம்மளோட ஸ்கின்னுக்கு என்னென்னலாம் தேவை, என்னென்னலாம் கொஞ்சம் அதிகமாக தேவை, ஸ்கின்ல உள்ள டிஸ்கலரேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும், பிளாக் ஸ்பாட்டு இதனால ரிமூவ் ஆகணும், அதே மாதிரி டேன் இருந்தாலும் ரிமூவ் ஆகணும், ஓவர் நைட் இதை அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக உங்களுக்காக ரெடி பண்ணி நான் கொடுக்குறேன். ஓகே, எந்த ஸ்கின் டைப் இதை யூஸ் பண்ணலாம்? உங்களுக்கு நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின் அப்படின்னா ஓவர் நைட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம், சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர் இது. ஓகே, இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதே நான் சொல்லிடுறேன். ஆனால் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின்னா மேக்ஸிமம் 30 minutes to 1 hour வரைக்கும் தாராளமாக நீங்கள் இந்த ஆயில் யூஸ் பண்ணி 30 minutes to 1 hour கழித்து நீங்கள் எப்போது யூஸ் பண்ணுற ரெகுலர் ஃபேஸ் வாஷ் வச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இதை பிஃபோர் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை டே டைமில் எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதை பண்ணதுக்கப்புறம் வெயிலில் போகாமல், வெயிலில் எல்லா வேலையும் வெளியில் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நைட் டைமில் எப்போதுமே நீங்கள் மாய்ஸ்சரைசர் போடுறீங்க அப்படின்னா அந்த மாய்ஸ்சரைசர் அவாய்ட் பண்ணிவிட்டு 1 hour மட்டும் இதை அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கலாம். ஏன்னா பிம்பிள் ஸ்கின்னுக்கு, ஆயிலி ஸ்கின்னுக்கு மேக்ஸிமம் நைட் டைமில் மாய்ஸ்சரைசர் போடாமல் இருக்கிறதே பெஸ்ட்டுங்கிறது என்னோட சஜஷன். ஏன்னா அவங்களுக்கு தேவையான மாய்ஸ்சர் வந்து அவங்களோட ஸ்கின்ல நிறையவே இருக்கும். ஓகேவா, அதனால தான் நான் வந்து வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நைட் டைமில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து எப்போதுமே ஒரு 7-8 ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். நான் கரெக்டாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணால் நமக்கு தூக்கம் வராதனால நான் ஒரு 7-8 ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஏதாவது ஃபேஸ் பேக் டெய்லியும் போடுறது என்னோட வழக்கம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னாவது நான் ஃபேஸ் பேக் வந்து கண்டிப்பாக போட்டுருவேன். ஃபேஸ் பேக் போட்டுட்டு அன்றைக்கி ஃபேஷியல் டேவாக இருந்தால் ஒரு 7 ஃபேஷியலே ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஃபேஷியல் டே இல்லைன்னா ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 5 minutes விட்டுட்டு இந்த குங்குமாதி தைலத்தை அப்ளை பண்ணுவேன். ஜஸ்ட் ஒரு 4 எடுத்திங்கன்னா போதும், நெத்திக்கிட்ட ஒரு சொட்டு, 2 கன்னத்துலேயே 1 அப்புறம் ஒரு மூக்குக்கிட்ட 1 அவ்வளோதான், எடுத்து நீங்கள் மசாஜ் பண்ணிக்கலாம். நெக்கில் வந்து ஃபுல் நெக்கும் இருக்கிற பேலன்ஸை வந்து ஒரு சொட்டு எடுத்து நீங்கள் நெக்கில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து தூங்க வேண்டியதுதான். நம்ம எப்போதும் நைட் டைமில் ஒரு மாய்ஸ்சரைசர் போடுவோம். ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் தேவை. அது மாதிரி நார்மல் ஸ்கின்னுக்கும் நைட் டைமில் ஓவர் நைட் அப்படியே விட்டுறாமல் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி விடுறது பெஸ்ட்டு, நல்லது தான். ஆனாலும் நம்ம வந்து டெய்லியும் விடக்கூடாது. ஓகேவா, ஸோ ஒரு மாய்ஸ்சரைசருங்கிறது நீடு நம்மளோட ஸ்கின்னுக்கு, சுருங்காமல் இருக்கிறதுக்கு, ரொம்ப நாள் வந்து ஸ்கின்னை டைட்டனாக வச்சுக்கிறதுக்கு, ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு. ஆனால் நம்ம என்ன தான் எவ்வளோ காஸ்ட்லியாக மாய்ஸ்சரைசர் போட்டாலுமே காலை அஞ்சு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு குங்குமாதி தைலம் வந்து மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக, இது வந்து மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான்.
மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு குங்குமாதி ஆயில் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்ல பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எப்போதுமே ஆயில் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதை வச்சு ஒரு மசாஜ் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளோட ஸ்கின் வந்து டைட்டன் ஆகும். ஒரு 3 days நீங்கள் யூஸ் பண்ணும்போதே ஸ்கின் வந்து நல்ல ஒரு க்ளோ வந்து உங்களுக்கு தெரியும். ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் குங்குமாதி வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஒரு க்ளோ கொடுக்குது அப்படிங்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஸ்கின்ல உள்ள டிஸ்கலரேஷன்லாம் இது வந்து ரிமூவ் பண்ணும். அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கிறது, அன்இவன் ஸ்கின் டோன் இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்கிறது, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணும். ஸோ வந்து ஒரு மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணும்போது அதை விட ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம தாராளமாக மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக இந்த குங்குமாதி ஆயில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நம்மளோட ஆன்டி ஏஜிங், அதாவது அவ்வளோ சீக்கிரமாக ரிங்கிள்ஸ் விழுகாமல், ஸ்கின்னை வந்து தொலை தொலைன்னு ஆக்காமல், ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளை யங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் அப்படின்னு இதை நான் சொல்லுவேன். இதில் வந்து 1 day உங்களுக்கு ரிசல்ட் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நல்லாவே ஒரு பிரைட்னஸும் ஒரு க்ளோவும் உங்களால் பார்க்க முடியும். முதல் நாள் நைட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்து வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சின்னதாக ஒரு க்ளோவும் ஒரு பிரைட்னஸும் கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும். இது வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 6 months யூஸ் பண்ணுறீங்க, 1 year யூஸ் பண்ணுறீங்க, இப்போ வரைக்குமே நான் நைட் டைமில் குங்குமாதி ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே சூப்பர் சூப்பரான பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அதை யூஸ் பண்ணாமல் உங்களால் இருக்கவே முடியாது. பாருங்கள், ஒரு காலைல எழுந்திரிச்சோன்னே ஃபேஸ் வாஷ் பண்ணணும், நம்மளோட ஸ்கின் வந்து எப்போவுமே பெருசாக வந்து டிஃப்ரென்ஸுமே தெரியாது. ஆனாலுமே இந்த மாதிரி ஒரு குங்குமாதி ஆயில் யூஸ் பண்ணும்போது சின்னதாக நல்ல ஒரு க்ளோவும் பிரைட்னிங்கும் வந்து நம்ம நல்லா பார்க்கணும். இதையே நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளோட ஸ்கின்னை ஒரு ஹெல்த்தியான ஸ்கின்னாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இதை வந்து பேபிஸ்க்கு முதற்கொண்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு சாஃப்ரான், ரிச்சான சாஃப்ரான், இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி உங்களுக்காக இந்த குங்குமாதி தைலம் வந்து வருது. இந்த குங்குமாதி ஆயிலை நீங்கள் வந்து ஜென்ஸ் யூஸ் பண்ணலாமா, தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் உங்களுக்கு மஞ்சள் ஆட் பண்ணலை, ஓகேவா? ஸோ பேபிஸ், பாய்ஸ்க்கு யூஸ் பண்ணுற, குட்டி பசங்களுக்கு யூஸ் பண்ணுறது, பாய்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது, யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து எனக்கு ஃபேஸ்லாம் நல்லா தான் இருக்குது, பட் வந்து எனக்கு ஹேண்ட் மட்டும் ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குதுன்னு நினைப்போம் இல்லையா, அவங்க ஹேண்டுக்காக மட்டும் ட்ரை பண்ணுறதுனாலும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பிரைட்டனிங் ஆயிலோட வீடியோ வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து நிறைய வந்து ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குது. யூஸ் பண்ணி ஒரே நாள்லேயே எனக்கு இந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒரே நாள்லேயே ஃபீட்பேக் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரைட்டனிங் ஆயிலோட வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஷேர் பண்ணியிருந்த வீடியோ, ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். இந்த ஆயிலோட பெனிஃபிட் என்ன, பிரைட்டனிங் ஆயிலோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் பிரைட்டனிங் ஆயில் வந்து பிம்பிள் ஸ்கின் கூட யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் 5 minutes நம்மளோட டேன் எல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணி ஒரு பிரைட்டனிங் வந்து கொடுக்கும். குங்குமாதி தைலத்துக்கும் இந்த பிரைட்டனிங் ஆயிலுக்கும் நிறைய பேருக்கு டிஃபரன்ஸ் வந்து கேட்குறீங்க. ஆக்சுவலாக குங்குமாதி தைலம் நைட் டைமில் மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறது. அண்ட் வந்து நம்ம வெளியில் வாங்கி ஒரு கெமிக்கல் மாய்ஸ்சரைசரை விட இந்த குங்குமாதி தைலம் ரொம்ப அழகான ரிசல்ட் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அண்ட் இந்த பிரைட்டனிங் ஆயில் என்னென்னா நம்ம இன்ஸ்டன்ட் ஜஸ்ட் ஒரு 5 minutes யூஸ் பண்ணாலே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். இது வந்து பிஃபோர் பாத் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, அது மாதிரி வெளியில் போயிட்டு வந்த உடனே ஒரு டேனை இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் இதை நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ ஃபுல் பாடி பிரைட்டனிங் ஆயில் வீடியோவும் இந்த குங்குமாதி தைலத்தோட வீடியோவும் நீங்கள் அடுத்தடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும் இது ரெண்டோட ஆயிலோட டிஃப்ரென்ஸ் என்ன, நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கமலி நேச்சுரல்ஸில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு இப்போவே ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.